வணக்கம் நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இலக்கியம் செய்வோம். இந்த சந்திப்பில் நம்ம தமிழ் முன்னோடிகள் எத்தனை பெரிய அறிஞர்கள் என்பதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது. தமிழ் சிந்தனை மரபில் முதல் இலக்கணத்தை தந்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்து வந்த இலக்கண ஆசிரியர்களை நன்னுலார் பவுனந்தி முனிகள், பவுனந்தி முனிவர், அவருடைய இலக்கண நூலில் நன்னூல், அதில் வருது பாருங்கள் ஒரு சிந்தனை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன்று கால வகையினானே. நாம் நம்மிடம் உள்ள பழமைகளை களைந்து விட்டு புதுமைகளை உயிரோட்டமாக துணிச்சலாக ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த கேள்வி நமக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துது? நாம் எல்லோரும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், எத்தனையோ புத்தாண்டுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை? கொண்டாட்டங்கள் எப்பொழுதும் நம்முடைய எதிர்கால பயணத்துக்கு ஒரு கல்வியாக, ஒரு பாடமாக, ஒரு வழிகாட்டுதலாக அமைவதாக இருக்கணும். நம்முடைய கருத்துக்களை புதுமை செய்வதாக, செயல்களை புதுமை செய்வதாக, நம்மை புதுமை செய்வதாக, நம்மை புதியவர்களாக ஆக்கிக்கொள்வதற்காக, ஒரு வருங்கால இலக்குகளை, கனவுகளை, வருங்கால நல்லுலகை நோக்கி நம்மை பயணப்படுத்துவதாக அமையணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அமைதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த சிந்தனை எத்தனை பெரிய சிந்தனையும் பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன்று கால வகையினானே. அது என்ன கால வகையினானே? சில விஷயங்களை நாம் தவிர்ப்பதும் புதியதை ஏற்பதும் என்பதெல்லாம் நம்முடைய வசதிக்கேற்றபடி அமைவது என்பது அல்ல. சிலருக்கு சரி என்று கருதக்கூடிய ஒன்று பிறருக்கு தவறாகப்படும். எனக்கு இது தேவைன்னு நினைக்கிறது மற்றவர்களுக்கு தேவையற்றதாகப்படும். இந்த தேவை என்னுடைய தேவை என்பதும் மற்றவர்களுடைய தேவை என்பதும் சரி என்ற புரிதலும் அவரவருடைய வசதிக்காக, அவரவரது தேவைக்காக என்ற வகையில் முரண்பட்டதாக இருக்கலாம். ஆக இப்படி தனிப்பட்ட நிலையில் இல்லாமல் பொதுமைப்படுத்தப்பட்ட நிலையில் எது சரி, அதாவது எனக்கு சரியோ இல்லையோ, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு, நம்மை தாங்கியிருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழலுக்கு, இந்த நிலைமைகளுக்கெல்லாம் எது சரியோ அதை நான் ஏற்றுக்கொள்வது, எது தவறோ அதை நான் களைவது, என்னுடைய முன்னோர்களின் வழி நின்று நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு, அவர்களுக்கான நல்லுலகத்திற்கு எது தேவையானதோ, எது சரியானதோ, அது எனக்கு தேவையற்றதாகவோ தவறானதாகவோ அல்லது எதிரானதாகவோ இருந்தாலும் கூட அதை நாம் சரி என்று ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு, சாதிப்பதற்கு உத்வேகப்படுவது. ஆக இப்படி பொதுமையில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி பொதுவாக இந்த சமூகத்திற்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் இந்த இயற்கை சூழலுக்கும் வாழ்வியலுக்கும் எது சரியானதோ அதை ஏற்பது. இந்த பொதுமை நிலையில் தான் கால வகையினானே அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னுடைய நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டது கிடையாது, அத்தகைய வலுவிற்கு உரியது கிடையாது. அதையெல்லாம் தாண்டி கால வகையினானே, காலம் என்பது பொதுமையானது, எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் என்பதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றுக்கும் பொதுமையான ஒரு காலத்தின் பார்ப்பட்டது என்ற ஒரு சிந்தனையை நன்னுலார் அவர்களுடைய இலக்கியத்தில், அந்த இலக்கண நூல், எல்லா இலக்கண நூலும் இலக்கியமாகவும் இருந்திருக்குது. அது என்ன ஒரு அறிவியல், ஒரு துறை சார்ந்த அறிவியலாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதில் எத்தனை சந்தனயத்தோட அந்த பாடல்களை நம்ம உச்சரித்து பாடும்போது
பேசும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அடேடடா, உண்மையிலேயே அந்தந்த தாய்மொழிக்குரியவர்கள் அவரவர் இலக்கியத்தை படித்து பார்க்கணுங்க. இலக்கியம் என்பது யாரோ துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு உரியதல்ல, இலக்குடைய எல்லா மனிதர்களுக்கும் உரியது. அதாக நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனை இலக்கியங்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் தானே படித்து பார்க்கணும். அப்படின்னு நம்ம படித்து பார்த்தா இந்த இலக்கியம், இந்த அழகான கவிதை போன்ற வரிகள் நமக்கு தரக்கூடிய உயிரோட்டம் இருக்குல்ல, அத்தனை பிரமாதமான உயிரோட்டம். அப்போ இந்த சிந்தனையில் நம்ம பார்த்தா நாம் நம்மை புதியவர்களாக ஆக்கிக்கிறோமா? இன்னும் பழைய ஒரு ஆணாதிக்க வெறி நம்மக்கிட்ட இருக்குது, சாதிய கண்ணோட்டம் நம்மக்கிட்ட இருக்குது, மதவெறி சார்ந்த சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்குது, குழந்தைகள் நம்முடைய சொத்துக்கள் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது, பெண்ணடிமைத்தனத்தோடு வாழ்கிறது ஒரு சௌரியமாக இருக்குங்கிற ஒரு வாழ்நிலையும் கூட நம்மக்கிட்ட இன்னமும் நம்ம பார்க்க முடியுது. ஆக இத்தகைய பழமையான விஷயங்களை எல்லாம் நாம் கலைந்திருக்கோமா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழமைகளை கலைந்து கொண்டு நம்முடைய பிறந்த நாளையோ நம்முடைய புத்தாண்டுகளையோ நம்ம கொண்டாடுறோமா? இந்த உண்மையிலேயே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் தேடி பார்த்தா இந்த ஜாதிய கண்ணோட்டம் நம்முடைய சமூகத்தில் உருவானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதகுல வரலாற்றில் வரலாற்றை பார்த்திங்கன்னா காடு சார்ந்த பொருள் சேகரிப்பு நாகரிகம், வேட்டை நாகரிகம், விவசாய நாகரிகம், உற்பத்தி பொருள்களை வியாபாரம் செய்த நாகரிகம், அப்புறம் வணிக லாபத்துக்காகவே உற்பத்தி செய்கிறது, நிதி மூலதன பிரிவினுடைய ஆதிக்கத்தில் சமூகம் கட்டுப்பட்டது, அப்புறமா மக்கள் தலைமை சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த உற்பத்தி தீர்மானிப்பது, அப்புறம்னா தன கடைசியாக பொது உரிமை சமூகம். இப்படிப்பட்ட மனித வரலாற்று படிநிலையில் உற்பத்தி மீதான வணிக நாகரிகத்தை கடந்து அந்த கட்டத்தில் தான் இந்த சமூகத்தில் அரசின் அதிகாரம் நில வேந்தர்கள்கிட்ட இருக்கிறதா அல்லது செல்வேந்தர்கள்கிட்ட இருக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்போ இந்த வணிகர்கிட்ட இருந்து நிலவேந்தர்கள் தங்கள் ஆட்சியை நீடித்து வைத்திருப்பதற்கு உதவியாக உருவானது தான் இங்கே இருக்கக்கூடிய மனுஸ்மிருதியின் அடிப்படையிலான ஜாதிய கட்டமைப்பு. அப்போ இந்த கட்டமைப்பினால் வணிக சமூகம் வளர்ச்சி அடையாமல் உடைக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலைமையை உடச்சி தள்ளி வணிக சமூகம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு உத்வேகம் கிடச்சிச்சு பாருங்கள். அதுதான் இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலகட்டம். இந்த காலகட்டம் இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் உள்ளே வந்தப்போ இங்கே இருந்த பழைய சனாதன முறைகள் எல்லாம் பயங்கரமாக ஆட்டம் கண்டு போனது. எல்லாருமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ரயில், ஜாதிய கட்டமைப்பை தாண்டி எல்லோரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்கிறது, இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் உருவாகுது. இப்படி ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு ஆங்கில வருகை வந்து நமக்கு பயன்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியும் அடைகிறோம். ஆனால் இன்னமும் கூட பாருங்கள், இந்த ஜாதிய கண்ணோட்டம் இன்றைக்கும் கூட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லும்போது என்ன ஜாதி இதுனா பார்க்குறது இல்லை, நம்ம ஆனா பெண்ணா குழந்தைகளா நம்ம பெரியவர்களா அப்படின்லாம் பார்க்குறது இல்லை. அந்த கட்டத்தில் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அது முடிஞ்சு அடுத்த கட்டம் அடுத்த நாள் அடுத்தடுத்த வாழ்க்கை ஓட்டத்தில் திரும்பவும் அதே பழைய ஜாதி வெறியர்களா, ஜாதி கண்ணோட்டம் உள்ளவர்களா, ஆணாதிக்க வெறியர்களா, பெண்ணடிமைவாதிகளா, லாப வெறியர்களா, ஒரு அறியாமை போதையிலேயே திகழக்கூடியவர்களா, இப்படிலாம் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை பின்னோட்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கு. இந்த நிலையை மாற்றி நாம் ஒரு புதியவர்களாக எல்லாரும் சமத்துவமான இந்த இயற்கைக்கும் நம்முடைய நாளைய தலைமுறைக்கும் மனிதகுல சமூகத்திற்கும் வளம் சேர்ப்பவர்களாக, நம்முடைய சிந்தனையையும் செயல்களையும் புத்தாக்கம் செய்பவர்களாக, நம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் பயணித்தால் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நாம் அடுத்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள முயல்வோம் என்ற மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன்று கால வகையினானே. நன்றி நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம்.